நமஸ்தே. இன்றைய அற்புதத்தை கேட்பதற்கு முன் ஸ்ரீ பகவான் அருளிய ஞான போதனையை கேட்போம். நாம் நம்மை சிந்தனைகளுடனும் மனதுடனும் அடையாளம் காணும் பிழை செய்வதால் துயரப்படுகிறோம். ஸ்ரீ பகவான், நான் சுஜாதா குருதேவ், மேகாலயாவில் இருந்து. 74,000 தீட்சை செயல்முறையில் கலந்து கொண்டதிலிருந்து பிரம்மாண்டமான மற்றும் ஆழமான மாற்றத்தை உணர்கிறேன். வெகு நாட்களாக உள்ளுரையாடல் நின்றுவிட்டது. மனம் தேவைப்படும் போது மட்டும் செயல்படுகிறது, மற்ற சமயங்களில் அமைதியாக உள்ளது. இதனால் 24 மணி நேரமும் போராட்டம் மற்றும் மன உளைச்சல் இல்லாமல் நாள் முழுவதும் உயர்ந்த சக்தியுடன் வலம் பெறுகிறேன். கடந்த காலத்தில் நிதி நிலைமை அனுகூலமாக இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது ஸ்ரீ பரம் ஜோதி அருளியுள்ள அற்புதமான நிலைகளால் லாபம் மற்றும் நஷ்டத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அனைத்துமே தன்னிச்சையாக நிகழ்கிறது. இறுதி முடிவுகளும் லாபகரமாக அமைகின்றன. பணி புதுமைத்துவம் மற்றும் சவால் நிறைந்ததாக உள்ளது. பல செயல்களை ஒரே சமயத்தில் செய்வது ஆனந்தத்தை அளிக்கிறது. செயலை பற்றிய குறைபாடு, எரிச்சல் அல்லது பாரம் இல்லை. ஒவ்வொரு செயலும் முயற்சியின்றி நிகழ்வதைப் போல் தன்னிச்சையாக நிகழ்கின்றது. மற்றவர்களை எடை போடாமல் ஒரு தெளிவான புரிதலுடன் சாட்சிபாவ நிலையில் இருந்து அவர்கள் கூறுவதை கவனித்து அவர்கள் நிலையை இயல்பாக அனுபவிக்க முடிகிறது. வாழ்க்கையை நிகழ்பொழுதில் ஆனந்தமாக ஈடுபாட்டுடன் வாழ முடிகிறது. ஒவ்வொரு செயலிலும் முழுமையாக கவனம் செலுத்த முடிகிறது. ஒவ்வொரு செயலின் பின் இந்த முழு உலகமும் உதவுகின்றது என்ற தெளிவிலிருந்து பொறுப்புணர்ச்சி எழுவதால் பொறுப்பு பெரும் பாரமாக இல்லை. அனைத்து செயல்களும் தன்னிச்சையாக நிகழ்வதால் அனைத்தையும் நிதானமாக அனுபவிக்க முடிகிறது. முன்னிருந்த பரபரப்பு இல்லை. ஸ்ரீ பரம்ஜோதியின் கமல பொற்பாதங்களில் முழு சரணாகதியுடன் செயலில் நேரடியாக ஈடுபட முடிகிறது. விவரிக்க இயலாத பாதுகாப்பு உணர்வை உணர முடிகிறது. அனுகிரகத்தின் நதி ஓட்டத்தை போல அனைத்தும் தானாக நிகழ்கின்றது. இந்த அவதாரத்தின் நோக்கம் மிக தெளிவாக உள்ளது. ஸ்ரீ அம்மா பகவானின் சங்கல்பமான மனித குலத்தின் முக்தி, மூலமந்திரம், ஸ்ரீமூர்த்தி, தீட்சை, தர்மாவின் போதனைகள் இவை அனைத்தும் உயிரோட்டத்துடன் காணப்படுகின்றன. இவை தமக்கே உரிய அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றன. ஒவ்வொரு நாளும் உயிரோட்டமுள்ள உலகம் தோன்றுகிறது. என் இதயம் ஆனந்தத்துடன் பதிலளிக்கிறது. இந்த முழுமையான வாழ்வை அளித்த ஸ்ரீ பரம்ஜோதியின் பாதார விந்தங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள்.